நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தரை பற்றி சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் அவர் ஒரு ஞானி, ஒரு இந்து துறவி, ஒரு புனிதமான ஒரு ஆத்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் முக்தி அடையிறதுக்கு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, கங்கை கரையில் அப்படியே நடந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல நின்றுட்டார். மடத்து நிலத்தின் தென்கிழக்கு பகுதி ஒரு வில்வ மரம் இருந்துச்சு. அந்த வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வது தான் சுவாமி அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த வில்வ மரத்தை சுட்டி காட்டி தாம் தேகத்தை விட்ட பின்பு அந்த தேகத்தை இம்மரத்துக்கு அருகில் வைத்து தான் தகனம் செய்யணும் அப்படின்னு விவேகானந்த சுவாமி வந்துட்டு தன்னுடைய கூட இருந்தவங்க சீடர்கள்கிட்ட உத்தரவிட்டார். இந்த பேச்சை கேட்டோன்னே எப்படி இருக்கும், என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாமல் அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்படியே தகச்சு நின்றுட்டாங்க. சுவாமிகள் முக்தி அடையிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவரே சமைச்சு சிஷ்யர்களுக்கு பரிமாறியிருக்கார். இன்னொரு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் சமைச்சு அவர் பரிமாறினார் சரி, அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சிஷ்யர்களுக்கு கை கழுவுறதுக்கு இவரே தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினம். 4 ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் அமெரிக்க சிஷ்யர்களுடன் சுதந்திர திருநாளை கொண்டாடிய போது சுவாமிகள் அதே ஜூலை 4 4 ஆண்டு கழித்து தமது மேனி விடுதலை பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர் குறிப்பிட்ட நாள் 1902 ஜூலை 4. இந்த நாளை பஞ்சாங்கத்தில் விடுதலைக்குரிய நாளாக குறிப்பிட்டு வைத்திருந்தார் சுவாமி விவேகானந்தர். அன்னைக்கு சிவராத்திரியும் கூட. ஜூலை 4 வழக்கத்துக்கு மாறாக காலையில் 8 மணிலிருந்து 11 மணி வரை குருதேவரது பூஜை அறைக்குள்ளே சென்று தாளிட்டு கொண்டு தியானம் செஞ்சார். ஜன்னல்களை மூடி வைத்து கொண்டார் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம். இறுதி காலத்தில் சிறிது ஆகாரத்தை உண்பதை தான் சுவாமி அவர்கள் வழக்கமாக வச்சிருந்தார். ஆனால் அன்னைக்கு நண்பகலில் தன்னோட குரு சகோதரர்களுடனும் சிஷ்யர்களுடனும் பந்தியில் அமர்ந்து ஆகாரம் சாப்பிட்டார். அந்த சமயத்தில் குதூகலமாக அனைவருடனும் உரையாடினார் சுவாமி. பந்தியில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் பரம ஆனந்தத்தை ஊட்டினார். நண்பகல் ஆகாரத்துக்கு அப்புறமா சிஷ்யர்களை ஒன்று திரட்டி வைத்து கொண்டு 3 மணி நேரம் சமஸ்கிருத இலக்கணத்தை பற்றி சுவாமிகள் பாடம் நடத்த ஆரம்பித்தாராம். அன்னைக்கு மாலை அவருடைய குரு சகோதரர் பிரேமானந்தா சுவாமிகளை தம்முடன் அழைத்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் 2 மைல் தூரம் வெளியில் சென்று உலாவி வந்தாராம். மடத்துக்கு திரும்பி வந்த சுவாமிகள் கங்கை கரையோரம் அமர்ந்து அனைவருடனும் ஆனந்தமா உரையாடியிருக்காரு. சந்தியா வேளை வந்தது. குருதேவர் ஆலயத்துல ஆராதனைக்கான மணி அடிக்கப்பட்டது. எல்லாரையும் அதுல கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கிட்டாரு. சுவாமி தனியா தியானம் செய்ய தமது அறைக்கு பிரம்மச்சாரி ஒருவருடன் சென்றிருக்காரு. அறையில ஆசனம் விரித்து கிழக்கு முகமா கங்கையை நோக்கி அமர்ந்து சுவாமிகள் தியானத்துல ஈடுபட்டாரு. சுமார் 8 மணிக்கு அந்த பிரம்மச்சாரிய
பக்கத்தில் கூப்பிட்டு தன்னோட தலைக்கு மேலே விசிறி வீசும்படி கேட்டுக்கிட்டாராம். பிறகு தியானம் செய்து கொண்டு வாயிலில் காத்திரு அப்படின்னு சுவாமிகள் அந்த பிரம்மச்சாரிக்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுவே சுவாமிகள் பேசிய அருள் உரைகளில் இறுதியானது. இரவு 9:10 சுவாமிகள் அகண்ட சக்தி தியானத்தில் நிர்விகல்ப சமாதி எய்திட்டாரு. சாய்ந்து கிடந்த சரீரத்துக்கு என்னென்னவோ சிகிச்சை முறைகளை டாக்டர்கள் மற்றவர்களும் கையாண்டு பார்த்தாங்க. நாசி துவாரத்திலும் நாவிலும் 2 துளி ரத்தம் கட்டியிருந்ததா, நாசி துவாரத்திலும் நாவிலும் 2 துளி ரத்தம் கட்டியிருந்ததா சொல்லப்படுது. குண்டலினி சக்தி பிரம்மேந்திரத்தை துளைத்து கொண்டு மேல் நோக்கி சென்றதன் புற அடையாளமா அது நிகழ்ந்திருக்கலாம். இதை பற்றிய செய்தி தந்தி வாயிலாக உலகில் பல இடங்களுக்கு பறந்தது. செய்தியை கேட்டோன்னு காலில கல்கத்தா வந்து நிறைய மக்கள் கூடின. ஒரு கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த திருமேனியை ஆயிரக்கணக்கானோர் தரிசித்து வணங்கினர். அன்னைக்கு மாலை கங்கை கரையோரும் வில்வ மரத்தடியில் சுவாமியுடைய மேனிய அக்னி பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சாங்க. நான் விரைவில் உடலை உதித்துவிட்டு உருமற்ற ஓசையாக இலகுவேன், ஐ ஷல் பி எ வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம் என சுவாமி சில நாளைக்கு முன்பு பகிர்ந்திருந்தார். ஆக தன்னுடைய உயிர் எப்போ அந்த தேகத்திலிருந்து போகும் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தது இந்த பதிவு மூலமாக நமக்கு தெரிய வருது.